ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஜூன் மாதம் 5 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சத்தியமுள்ளவர். 2 சாமுவேல் 7:28 சொல்கிறது, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். கர்த்தருடைய நாமத்தை அறிகிற அறிவிலே ஒரு பகுதி அவர் சத்தியமானவர் என்பதை அறிந்து கொள்வதாகும். அவர் முற்றிலும் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்னாகமம் 23:19. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று அவர் முழங்கி சொன்னார். யோவான் 14:6. சிலர் வாயை திறந்தாலே போதும், குற்றால அருவியில் தண்ணீர் கொட்டுவதைப் போல பொய்க்கு மேல் பொய்யை பொழிந்து கொண்டே இருப்பார்கள். எனவேதான் நீதிமன்றங்களில் ஒருவரை வேதத்தின் மேல் சத்தியம் பண்ண வைத்த பிறகு அவருடைய வாக்குமூலத்தை கேட்கிறார்கள். சத்தியம் பண்ணிய பிறகும் கூட பலரும் பொய்யையே பேசுகிறார்கள். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 8:44. அவன் பொய்யன் மட்டுமல்ல, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். யோவான் 10:10. அநேக கிறிஸ்து காண்பித்த சத்திய பாதைக்குள் வராமல் பலவிதமான அடிமைத்தனத்திற்குள் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை அரசாண்ட அசோக சக்கரவர்த்தி சத்தியமேவ ஜெயதே என்று முழங்கினார். இதை தமிழிலே வாய்மையே வெல்லும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்திலே ஆயிரம் ஆயிரமான மதங்கள் இருந்தாலும், தத்துவ ஞானிகள் இருந்தாலும், சத்தியமுள்ள இயேசுவே ஜெயம் பெறுவார் என்பதாகும். உண்மை உள்ளவர்களும் சத்தியமுள்ளவர்களும் கர்த்தரோடு கூட ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் அதை உறுதியாய் பிடித்து கொண்டு ஊக்கமாய் செபியுங்கள். இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24:35. தான் சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையும் சத்தியம் உள்ளவர். தாவீது சொன்னார் 36:5, கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. 85:11 சொல்கிறது, சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இயேசு உங்கள் துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஏசாயா 53:4. உங்களுடைய பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்திருக்கிறார். மத்தேயு 8:17. உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்திருக்கிறார். ஏசாயா 53:11-12. தேவப்பிள்ளைகளே, சத்தியமுள்ள நமது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் துக்கங்கள் நீங்கி சந்தோஷமடைவீர்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இன்றைய வேத வாசிப்பு காலை 2:23-24 மாலை 15:00. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சத்தியம் உள்ளவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். க
கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.